இந்த வாரம் நீங்கள் கேட்க போகும் கதை ஜன்னல். இந்த கதை நான் எழுதி கணையாழி இதழில் வெளிவந்தது. எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த கதை பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்படியே இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான கதைகள் கேட்க டவரா டம்ளர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இப்போது ஜன்னல் கதைக்குள்ளே போகலாமா? அழுத்தி சாற்றியிருந்த கண்ணாடி ஜன்னலை மறைத்த அந்த திரை மின்விசிறியின் காற்றில் அடிக்கடி விலகிக் கொண்டே இருந்தது. விலகிய திரை வழியே வந்த காலை வெயில் படுக்கையில் இன்னும் உறங்கிக் கொண்டிருந்த கீதாவின் கண்களை துளைத்தது. அது அவளுக்கு உற்சாகத்தை கொடுக்காமல் ஒருவிதமான சலிப்பைத்தான் கொடுத்தது. தூக்கக் கலக்கத்தில் அவள் அருகே இருந்த தலையணையில் கை வைத்தாள். அந்த தலையணையில் சின்னதாக விழுந்திருந்த குழியும் அதன் மேல் படர்ந்திருந்த சூடும் சற்று நேரம் முன்புதான் சுரேஷ் எழுந்து சென்றிருக்க வேண்டும் என்பதற்கு அறிகுறியாக இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து அந்த அரைகுறை தூக்கத்தோடு லேசாக கண்ணை திறந்து பார்த்தாள். கடிகாரம் மணி 8 என்று காண்பித்தது. ஐயோ என்று கீதா பதறி எழுந்திருக்கவில்லை. ஏனென்றால் அப்படி எழுந்து வேலை செய்யும் அளவுக்கு குடிமுழுகி போகும் காரியம் எதுவும் இல்லை. கீதா தனக்குள் புலம்பினாள். ச்ச, மணி 8 தான் ஆகுது. சுரேஷ் திரும்பி வர ராத்திரி 8 மணி மேல ஆகும். அது வரைக்கும் இந்த 4 செவத்துக்குள்ள மூட்டு விளையத்தே. ச்ச, என்ன வாழ்க்கை இது! இன்னும் கொஞ்ச நேரம் கூட அந்த காலை வேளையில் படுக்கையில் படுத்துக்கொண்டே மதியம் வரை தள்ள முடியுமா என்று யோசித்தவளுக்கு அவள் அடிவயிற்றில் எடுத்த வலி மேலும் கோபத்தை மூட்டியது. இது ஒண்ணு, சனிய மாசம் மாசம் தவறாம வந்துடும். அந்த சனியன் கொடுத்த வலி தாங்காமல் மெல்ல பாத்ரூம் பக்கம் சென்றாள். பாத்ரூமில் குளியல் சோப்பின் வாசனை இன்னும் படர்ந்திருந்தது. சுரேஷ் இன்னைக்கு லேட்டா போயிருக்காம் போல என்று நினைத்தாள். பாத்ரூமிலிருந்து வெளியே வந்தவள் சாற்றியிருந்த அந்த ஜன்னலை ஒருமுறை பார்த்துவிட்டு அமைதியாக அடுக்களையில் காஃபி போட சென்றாள். காஃபியும் கையுமாக டிவி எதிரே அமர்ந்தாள். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நேற்று இரவு நிலவரத்தின்படி உலகில் 100 மில்லியனுக்கும் மேலானோர் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து உலகை ஆட்டிப்படைக்கும் என்று அந்த செய்தி வாசிப்பாளர் குரலை உசத்தி இன்னும் பீதியை கிளப்புவது போல் பேசினார். ஏற்கனவே மன உளைச்சலில் இருந்த கீதா மேலும் அந்த செய்தியை கேட்க விருப்பமில்லாமல் டிவியை அணைத்தாள். இப்போது சோஃபாவில் தனியே உட்கார்ந்தவளை அந்த வீட்டின் அமைதி அவள் நினைவலைகளை 10 வருடம் பின்னுக்கு தள்ளிய. ஜாம் ஜாம் என்று கல்யாணம் ஆகி சிங்கப்பூர் வந்தவர்களுக்கு சொந்த வீடும் சீக்கிரமே அமைந்தது நினைத்து அவள் பெற்றோர் மிகவும் பெருமைப்பட்டனர். தங்களுக்கு கல்யாணம் ஆன புதிதில் சுரேஷும் கீதாவும் தேடி கண்டுபிடித்து வாங்கிய வீடு அது. வாங்குவதற்கு காரணங்கள் பல இருந்தாலும் முக்கிய காரணம் அவர்கள் வீட்டின் பக்கத்தில் இருந்த அந்த பாலர் பள்ளி. அவர்கள் படுக்கையறை ஜன்னல் வழியே தெரியும் அந்த குழந்தை செல்வங்களின் சிரிப்பும் தினம் ஒலிக்கும் அந்த மழலை பட்டாளத்தின் சத்தமும் தங்களுக்கும் கூடிய விரைவில் குழந்தை செல்வம் கிடைக்க ராசியாக அமையும் என்று ஏதேதோ மனக்கணக்கு போட்டு வாங்கிய வீடு அது. அவள் கணவன் சுரேஷ் சிங்கப்பூர் மருத்துவமனையில் ஒரு டாக்டர். அவனிடம் எந்த குறையும் இல்லை. எல்லாம் மனதிற்கு பிடித்தாற்போல் நடக்கிறது என்று கணக்கு போட்டு கொண்டிருந்த காலத்தில் அந்த மழலை பாக்கியம் மட்டும் கணக்கு போட்டது போல் நடக்கவே இல்லை. எப்போ நல்ல செய்தியெல்லாம் சொல்ல போறீங்க? வயசாகிறதுக்குள்ள சீக்கிரம் பெத்துக்குங்க. சுரேஷ் டாக்டர் தானே, அப்படியுமா இன்னும் உங்களுக்கு குழந்தை இல்லை? இது போன்ற கேள்விகளும் இலவச ஆலோசனைகளும் வருடம் ஆக ஆக அதிகரித்தன. இந்த பேச்சுக்களை கேட்க முடியாமல் கீதா உறவினர்கள் வீட்டிற்கு செல்வதையே தவிர்த்தாள். முக்கியமாக இப்போதெல்லாம் அவர்கள் படுக்கையறை ஜன்னல் வழியே அந்த பாலர் பள்ளியை பார்த்தாலே கீதாவிற்கு கோபம் வந்தது. அதனால் அந்த பள்ளியை பார்க்க மனம் இல்லாமலும் வெளியே பள்ளியிலிருந்து எந்த சத்தமும் வராமல் இருக்க அந்த ஜன்னலை சில மாதங்கள் முன் மூடியே விட்டாள். நினைவுகளில் மூழ்கி இருந்தவளை வீட்டின் தொலைபேசி மணி அழைத்து நினைவுகளை கலைத்தது. கீதா என்று ஆரம்பித்த சுரேஷ், எழுந்துட்டியான்னு கேட்கத்தான் ஃபோன் பண்ணினேன். என்ன திடீர்னு ஃபோன்? இல்ல ஒன்னும் இல்ல, தனியா இருக்கியேன்னு. இது என்ன புதுசா? நான் பல வருஷமா தனியா தானே இருக்கேன். எனக்கும் என்னவோ மனசே சரியில்லை கீதா.
இந்த கொரோனா நோயால எங்க மருத்துவமனையில அவதிப்படுறவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வாரம் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற அந்த கோயில் வரைக்கும் போயிட்டு வரலாமா? ஆமா, இந்த லாக்டவுன்ல அந்த கோயிலையே மூடிட்டாங்களாம். அங்க மட்டும் எங்க நிம்மதி வரப்போகுது, இல்லாட்டியும் என்னால இன்னும் 3 நாளைக்கு அங்க போக முடியாது. இதுக்குதான் ஏதாவது வேலைக்கு போய் மனசை மாத்திக்கன்னு சொல்றேன். அப்படி முடியாட்டி ஏதாவது நல்ல புத்தகம் படி, இல்லாட்டி கொஞ்சம் ஆன்மீக சொற்பொழிவுகள்லாம் கேளு. எனக்கு இன்னும் குழந்தை பெத்துக்கிற வயசுதான், அதுக்குள்ள பாட்டி வயசான மாதிரி அதை கேளு இதை கேளுன்னு சொல்ற. எனக்கு ஒரு குழந்தை வேணும், அப்போதான் என் மனசு சாந்தி அடையும். நீதான் பெரிய டாக்டர் ஆச்சே, ஏதாவது பண்றது? அதான், எல்லா பரிசோதனையும் பண்ணி முடியாதுன்னு சொல்லிட்டாங்களேமா. அவன் அதை சொன்னபோது கவனமாக உன்னால முடியாது என்று சொல்லாமல் முடியாது என்று மட்டும் சொன்னான். அப்போது சற்றே நொடிகளுக்கு அந்த உரையாடல் அமைதியானது. நம்ம வீட்டோட இருந்த அந்த சாந்தி பொண்ணையும் நீ வேலையை விட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி நிறுத்திட்ட. அவ இருந்தாலாவது உனக்கு பேச்சு துணைக்க ஆள் இருக்கும். அந்த தருதல சாந்தியோட பேச்சை இப்ப எதுக்கு எடுக்கிற? ஊர்ல தெரிஞ்ச பொண்ணாச்சேன்னு சொல்லி இங்க ஒத்தாசைக்கு கூட்டிட்டு வந்தா அவ என்ன தப்பு பண்ணினா தெரியும்ல? இங்க எவனோடையோ தொடர்பு வச்சுக்கிட்டு வாயு வயிறுமா வந்து நிக்கிறா. அவளை நம்மளோட வச்சு அவளுக்கு பிரசவம் பார்த்து அவ குழந்தைய வளர்க்க சொல்றியா? அதற்கு மேல் பேசினால் கசப்பாக இருக்கும் என்று பேச்சை மாற்றினான் சுரேஷ். சரி சரி விடு, இந்த கொரோனா பாதிப்பு கொஞ்சம் மோசமா இருக்கு, அதனால தேவைப்பட்டா நான் ஆஸ்பத்திரியிலே தங்க வேண்டி வந்தாலும் வரும் என்று சொன்னவன் சற்றே ஆறுதலாக குரலில் தொடர்ந்தான். கீதா, மனசை போட்டு குழப்பிக்காதம்மா, நமக்கும் கண்டிப்பா நல்லது நடக்கும் என்று பேச்சை முடித்தான். அவன் முடித்த விதம் அவள் மனதை மாற்றியது. சரி, உடம்ப பாத்துக்கோ, எனக்கும் உன்னை விட்டா யாரு இருக்கா சுரேஷ்? என்னவோ ஒரு சில வாட்டி என்னையும் மீறி கோபம் வருது. இப்போ அந்த பிரச்சனை வேற, தப்பா எடுத்துக்காத. உரையாடல் சற்றே காரசாரமாக சென்று ஆறுதலாக முடிந்ததால் அந்த தொடர்பு துண்டித்த பின்னும் சுரேஷின் மனதில் கீதா நின்றாள். பாவம் கீதா, எல்லாருக்கும் நல்லது நடக்கும்போது நமக்கு மட்டும் ஏன் சுரேஷ்னு அவ கேட்கறதுலையும் நியாயம் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட மனசை மாத்திக்கணும்னு ஒரு டாக்டர் மாதிரி அட்வைஸ் பண்றது ரொம்ப சுலபந்தான், ஆனா அடிபட்டவனுக்கு தான் அந்த வலி புரியும். இதுக்கு காலந்தான் பதில் சொல்லணும் என்று நினைத்தவன் மீண்டும் தன் வேலையில் மும்முரமாகி விட்டான். அடுத்த 4 நாட்களுக்கு சுரேஷால் மருத்துவமனையை விட்டு வெளியே கூட செல்ல முடியவில்லை. சிங்கப்பூரில் கட்டிட வேலை செய்யும் தொழிலாளிகள் நிறைய பேரிடம் அந்த கொரோனா நோய் பரவியது. அதில் பலர் கவலைக்கிடமான நிலையில் அவன் மருத்துவமனையில் வந்து சேர்க்கப்பட்டனர். அதனால் சுரேஷ் மருத்துவமனையிலேயே தங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. 4 நாட்கள் கழிந்து நள்ளிரவு வேளையில் வீடு திரும்பினவன் நேரே படுக்கச் சென்றான். ஆனால் அவனுக்கு மருத்துவமனையின் நினைப்பாகவே இருந்தது. அந்த நோயாளிகளின் முகமும் அவர்களின் கஷ்டமும் அவன் கண்முன்னே தோன்றிக் கொண்டே இருந்தது. முக்கியமாக இதில் அவன் சிகிச்சை அளித்த கட்டிட தொழிலாளி ஒருவன் சிகிச்சை பயனின்றி அவன் கண்முன்னே காலமானது அவனை என்னவோ செய்தது. படுக்கையில் புரண்டு புரண்டு பார்த்தான், தூக்கம் வரவில்லை. காலை 8 ஆகியதால் எழுந்து அவன் காஃபி போட சென்றான். காஃபியும் கையுமாக வந்தவன் அன்று வந்த பேப்பரை புரட்டி பார்த்தான். அந்த செய்தியும் படமும் அவன் கண்ணில் பட்டது. சிங்கப்பூரில் கட்டிட வேலைக்காக இந்தியாவிலிருந்து வந்த வெளிநாட்டு ஊழியர் கொள்ளை நோயால் மரணம் என்று அந்த செய்தி இருந்தது. கீதா, கீதா என்று கீதாவை எழுப்பினான். கொஞ்சம் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தவள் அப்போதுதான் சுரேஷ் வந்ததையே கவனித்தாள். என்ன சுரேஷ், எப்போ வந்த? கீதா, எங்க மருத்துவமனையில சிகிச்சை கொடுத்தும் பயனில்லாம போனவர் இவர்தாம்மா. நேத்திக்கு என் கண்ணு முன்னாடி அவருடைய உயிர் பிரிஞ்சதை நினைக்கும் போது என்று சொல்லி முடிப்பதற்குள் அவன் தொண்டை அடைத்தது. மேலும் சொல்ல முடியாமல் அவன் நிறுத்திய போது கீதா ஆறுதல் சொல்ல அவன் கைகளை இறுக்க பிடித்தாள். சற்று நேர அமைதிக்கு பின் தன்னை சுதாரித்து கொண்ட சுரேஷ், கீதா, இந்த குடும்ப படத்துல அந்த ஆளோட பாவம்மா, சின்ன பொண்ணுமா, உங்ககிட்ட தான் அவங்க ஊர் நம்பர்லாம் இருக்குல்ல, கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசேன் என்று சுரேஷ் சொன்னதும் கீதா எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை. சற்று நேரம் கழிந்து கீதா அந்த படத்தில் இருந்த பெண்ணின் வீட்டோடு தொடர்பு கொண்டாள். அமைதியாக அந்த பக்கம் பேசுவதை கேட்டுவிட்டு கடைசியில் முடிப்பதற்கு முன், கேட்கவே கஷ்டமா இருக்கு, எங்களால முடிஞ்ச எல்லா உதவியும் பண்றோம், நான் 2 நாள் கழிச்சு திரும்பி பண்றேன்
பேசி முடித்தவள் சற்று நேரம் தன் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். மனதின் பாரம் குறைய அழுகையும் நல்ல மருந்துதான் என்று புரிந்த சுரேஷ் அவள் அழுகையை தடுக்கவில்லை. ஒரு 10 நிமிடம் கழிந்து அவள் அமைதியான பின், கீதா, அந்த பொண்ணு சாந்தி கிட்ட நீ பேசினியா? என்னமா நடந்துச்சு? நான் சாந்தியோட அம்மா கிட்ட தான் பேசினேன். 1 வருஷம் முன்னாடி குழந்தைய பெத்துட்டு சாந்தி பிரசவத்துல போயிட்டாளாம். இப்போ அந்த குழந்தையோட அப்பாவும் இங்க காலமானது நினைச்சு அவங்க அம்மா ரொம்ப அழுதாங்க. அனாதையா அந்த குழந்தைய தவிக்க விட்டுட்டு ரெண்டு பேரும் போயிட்டாங்களேன்னு சொல்லி அழறாங்க. சற்று நேர அமைதிக்கு பின் தெளிவாக பேசினாள் கீதா. விதியோட விளையாட்ட பாறேன் சுரேஷ், நம்ம வீட்டுல வேலை பண்ணின அந்த பொண்ணு கூட கர்ப்பமாயிட்டாளேன்னு நான் வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிச்சேன். நீ ஒரு பெரிய டாக்டரா இருந்தோம், அவ கணவனை காப்பாத்த முடியல. நாம ரெண்டு பேரும் ஒரு விதத்துல அந்த குழந்தையோட வாழ்க்கையில விளையாடிட்டோம். அதுக்கு பிராயச்சித்தமா நாம அந்த குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கறது தான் நியாயம். அதுதான் சரின்னு எனக்கு படுது. பேசி முடித்தவள் சுரேஷின் பதிலுக்காக காத்திருக்கவில்லை என்பதற்கு அடையாளமாய் கீதா அவர்கள் படுக்கையறை ஜன்னல் பக்கம் சென்று அந்த திரையை விலக்கி ஜன்னலை முழுமையாக திறந்தாள். திறந்த ஜன்னல் வழியே காலை சூரியன் அவர்கள் வீட்டிற்குள் பிரகாசமாய் சுடர்விட்டான். கதை எழுதியது சிவா கேபி.